ஸ்ருதி, ஏன் இங்கே வந்து உட்கார்ந்திருக்க? ஏய் ஸ்ருதி, என்னடா இங்கே வந்து உட்கார்ந்துட்டு இருக்க தனியா? ஸ்ருதி குட்டி, சரியா சாப்பிடலையா பாப்பா? பசிக்குதா பாப்பாக்கு? அம்மா வீட்ல இல்லையா? இருக்காங்க. அப்புறம் ஏன் இப்படி உட்கார்ந்துட்டு இருக்க? என்னடா ஸ்ருதி, என்னாச்சு பாப்பாக்கு? நேத்து வேலனை பார்த்தேன். என்ன சொன்னான்? அவன் என்ன இப்படி கட்டி பிடிச்சிட்டான். அவன் பாவம் இல்ல பெரியம்மா. நீங்க அவன் கூட திரும்பவும் பேசுங்க. நானும் பேசிட்டேன். நான் பேசுறதெல்லாம் ஒண்ணுமே இல்ல. நீ அவன்கிட்ட பேசி இப்படி அன்பா இருக்கிறதும் தான் ஆச்சரியமா இருக்கு. பெரியம்மா உன்ன கேக்கவா, ஏன் வேலனை உனக்கு இவ்ளோ பிடிக்குது? அவனுக்கு அடிபட்டதும் பாவமாயிடுச்ச பாப்பாக்கு? என்னாச்சு? ஸ்ருதி, என்னாச்சுடா? ஸ்ருதி, வேண்டாம் வேண்டாம் வேண்டாம். நான் பெரியம்மா சும்மா தான் கேட்டேன், நீ எதுவும் சொல்ல வேணாம். ஆ, சின்ன பசங்களாம் இப்படிதான் இருப்பாங்க. திடீர்னு பேசுவாங்க, திடீர்னு சண்டை போடுவாங்க. என்னடா, எனக்கு உங்ககிட்ட சொல்லணும் போல இருக்கு பெரியம்மா. நான் டாடி கிட்ட கூட சொல்லல. அன்னைக்கு அவனுக்கு நைட்டு அடிபட்டுடுச்சே. அன்னைக்கு யாருக்கும் தெரியாம கார்ல ஏறி போனா அப்ப என்னாச்சு தெரியுமா? டாடி வேலனும் பாட்டு பண்ணாங்களா, எனக்கு பிடிக்கவே இல்லை. அவனை திட்டன. அப்போ அங்க ஒரு வயிறு போச்சா, அதுல கரண்ட் போச்சா. அப்ப நான் அத மிதிக்க பார்த்தேனா எனக்கு ஷாக் அடிக்கும் சொல்லி என்ன தள்ளி விட்டுட்டான். அப்பதான் அவனுக்கு ஷாக் அடிச்சிடுச்சு. அவனுக்கு அடிபட வேண்டியது இல்ல பெரியம்மா, எனக்கு தான் அடிபட வேண்டியது. அவன் பாவம், என்னால அவனுக்கு ஷாக் அடிச்சிடுச்சு. ஸ்ருதி விடு, நீ இதெல்லாம் நினைச்சு கஷ்டப்படாத. அவன் தான் சரியாயிட்டான்ல, உனக்குதான் அவனை பிடிக்குதுல்ல. அவன் இங்க வந்ததும் சண்டை போடாம விளையாடு. இது எல்லாமே நல்லதுக்குன்னு நினைச்சுக்கோ. அழாத அழாத.